அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மென்சுரேஷனில் மூணாவது கணக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். மொதல் ரெண்டு கணக்குக்கான வீடியோ வந்து போட்டிருந்தேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டவுட்ஸ் வந்து ஒரு சிலவங்கலாம் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்டுக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு அதில் கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பேன், அதில் வந்து நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்றைக்கான கணக்குக்கு வந்து பார்ப்போம். இன்றைக்கான கணக்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு 3 வட்டங்கள் ஒன்றை ஒன்று வெளியே தொடும்போது அவற்றால் சூழப்படும் பகுதியின் பரப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா 3 equal circle ஆஃப் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் டச் ஒன் அனதர் இன் அவுட்சைடு, ஃபைண்ட் த ஏரியா என்க்ளோஸ் பை தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 3 சென்டிமீட்டர் வட்டம் வந்து வரைகிறாங்க. இந்த 3 சென்டிமீட்டர் 3 வட்டம் வரைகிறாங்க. அதுவும் எப்படி வரைகிறாங்கன்னா ஒன்றே ஒன்று தொட்டுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. தொட்டுக்கிற மாதிரி வரையும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பரப்பு அப்படின்னா ஏரியா அப்படின்றது, இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா அப்படின்வாங்க. இந்த ஏரியாக்குரிய அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கணக்கை வந்து நம்ம நார்மல் மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னம்னா எப்படி வரும் அப்படின்றத வந்து இதில் போட்டிருக்கேன், வந்து பாருங்கள். ஒரு 2 செகண்ட் வந்து இந்த கணக்கை வந்து நல்லா பாருங்கள், வாட்ச் அவுட் பண்ணுங்கள். இல்லை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நிலப்பட்ட பகுதியின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சமபக்கம் முக்கோணத்தின் பரப்பு அப்படின்றது ஒரு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வட்டக்கோண பகுதியின் பரப்பு அப்படின்றத 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிலநிலப்பட்ட பகுதியின் பரப்பு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கங்க. அப்போ நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காந்து இந்த செம்மை உட்காந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷமாவது வந்து நம்மளுக்கு டைம் ஆகும். அதே மாதிரி இந்த 2 ஃபார்முலாவும் நம்ம மைண்டில் வந்து டக்குன்னு வந்து வரணும் அந்த டயத்தில். அப்படின்றப்ப இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும்போது வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கான ஷார்ட்கட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றத வந்து பார்ப்போமா. இதுக்கான ஷார்ட்கட் அப்படின்றது வேறு ஒன்றுமே இல்லைங்க, கொடுத்துருக்கக்கூடிய ஆரத்தின் மதிப்போட 0.16 வந்து நம்ம பெருக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க, இங்கே வரங்க 0.16 × r². சரிங்களா, இதுதாங்க ஷார்ட்கட்டுடைய ஃபார்முலா அப்படின்றது வந்து. சரிங்களா, 0.16 போட்டேன், ஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3, இங்கே r² கிடையாது 3 × 3. இந்த 3 பெருக்கி என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.44 சென்டிமீட்டர். சரிங்களா, நம்மளுக்கு நார்மலாக செஞ்சோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் 1.45 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது வந்து கிடைக்கிது. நான் ஷார்ட்கட்டில் போட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்கிது, 1.44 சென்டிமீட்டர் அப்படின்றது. அதாவது தோராயமாக நம்மளுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து கிடச்சிருதுங்க. சரிங்களா, அப்போ இது நம்மளுக்கு என்னவாக இருக்கும், ஈஸியான மெத்தடாக வந்து இருக்கும். என்ன ஆரம் அப்படின்றது வேல்யூ கொடுக்குறாங்களோ, ஆரோட வேல்யூ கொடுக்குறாங்களோ அதோட என்ன பண்ண போகிறோம், 0.16 வந்து பெருக்கி எழுத போகிறோங்க. அவ்வளோதாங்க இதுக்கான ஷார்ட்கட் மெத்தட். சரிங்களா, ஒருவேளை இந்த மாதிரி கொடுக்காம பை வச்சு வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கலாம்ல. அதுக்காகத்தான் வந்து அது கீழேயே வந்து இன்னொரு இதையுமே நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கான ஃபார்முலா, அதாவது பை வேல்யூ வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் அப்படின்னா அந்த டயத்தில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 2√3 − π/2 × r². இந்த 16 வந்தது பார்த்தீங்களா, அந்த 16 கண்டுபிடிச்சதுக்கான இது தான் வந்து இந்தது. அதை தான் வந்து இங்கே எழுதியிருக்கேன், மற்றபடி சேமாக தாங்க இருக்கும். 2√3 − π/2. சரிங்களா, இதை வந்து r² வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், பை வச்சு வர மாதிரி நம்மளுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. சரிங்களா, மேக்ஸிமம் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, நம்மளுடைய வேல்யூஸ் வர மாதிரி, இந்த மாதிரி ஃபுல் வேல்யூ வர மாதிரி தான் நம்மளுக்கு ஆன்சர் கேட்பாங்க. அதனால் மேக்ஸிமம் நம்ம நாம் வைக்க வேண்டியது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி வந்துச்சுன்னா 0.16 ஆரோட வேல்யூவை வந்து ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தாங்க நான் வச்சுருக்கணும், சரிங்களா? சரி வாங்க இன்னொரு கணக்கை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள 3 வட்டங்கள் ஒன்றை ஒன்று வெளியே தொடும்போது அவற்றால் சூழப்படும் பகுதியின் பரப்பு. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சர்க்கிள் ஈச் ஆஃப் ரேடியஸ் 3.5 சென்டிமீட்டர் ஆர் ட்ரான் இன் சர்ச் எ வே தட் ஈச் ஆஃப் தம் டச் த அனதர் 2. ஃபைண்ட் த ஏரியா என்க்ளோஸ் பிட்வீன் தீஸ் 3 சர்க்கிள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர், அவ்வளோதாங்க வித்தியாசம். வேறு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, அதே தான். 3 சர்க்கிள் வரைகிறோம், அந்த 3 சர்க்கிளையும் எப்படி இருக்குன்னா தொண்ணு ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்குன்னா அதுக்கான நடுவில் இருக்கக்கூடிய ஏரியா அதாவது பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3னு கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3.5, அவ்வளோதாங்க வித்தியாசம், சரிங்களா? இந்த கணக்கை உட்காந்து நம்ம நார்மலாக செஞ்சோம் அப்படின்னம்னா நம்மளுக்கான ஆன்சர் வந்து என்ன வருது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 1.96 சென்டிமீட்டர் அப்படின்றது வருது. இதே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபார்முலாவை யூஸ் பண்ணி செஞ்சு இருக்கக்கூடிய மெத்தடில் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1.96. சரி வாங்க நம்மளுடைய ஷார்ட்கட்டில் வந்து என்ன வருது அப்படின்றத வந்து பார்த்தோம்னா 0.16 ஆர் ஸ்கொயர் வந்து போட போகிறோம். 0.16 போட்டால் ஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3.5, அதுவே 2 வாட்டி எழுதிடுவோம். இந்த 3ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான ஆன்சர் வந்து என்ன கிடச்சிருது, 1.96. நார்மலாக நம்ம செய்யும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடையாது, 1.96 தான். இதே தான் ஷார்ட்கட்டில் போடுறேன், ஷார்ட்கட்டில் போட்டாலும் அதே ஆன்சர் தான் வருது, சரிங்களா? அப்போ நம்மளுக்கு எந்த மெத்தட் அப்படின்றது ஈஸியாக இருக்குன்னா 0.16 மல்டிப்ளை பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி கணக்குகள் வந்து கேட்டாங்கன்னா என்ன நான் வச்சுருக்கோன்னு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 0.16 ஆரோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கான நிலைக்கான பரப்பு அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும், சரிங்களா? சரி, இதுக்கு இன்றைக்கான ஹோம்ஒர்க் கணக்கு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்கேன், பாருங்கள். பதினாலு சென்டிமீட்டர் விட்டமுள்ள 3 வட்டங்கள் ஒன்றை ஒன்று வெளியே தொடும்போது அவற்றால் சூழப்படும் பகுதியின் பரப்பு. இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா 3 equal circle ஆஃப் டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர் டச் ஒன் அனதர் இன் அவுட் சைட் ஃபைண்ட் த ஏரியா என்க்ளோஸ் பை தம். இதுக்கான ஆன்சர் வந்து கீழேயே வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் செஞ்சு பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம்.